காலை வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தி. அண்ட் நம்ம இன்னைக்கு ஐபிஎல் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நடந்த மேட்ச் யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ இதுவரைக்கும் முன்னாடி நம்ம ஐபிஎல் அப்டேட்ஸ் நடுவில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு அது எதுவுமே பார்க்காம நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ச்க்குள்ளே போயிட போகிறோம். ஸோ நேற்று நடந்த மேட்ச்சில் டாஸ் ரிஷப் பந்த் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்சிபி தான் பேட்டிங். இஷாந்த் சர்மாவுக்கு ஐபிஎல் 2021 சீசனில் இதுதான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறாரு இந்த மேட்ச்சில். ஃபஸ்ட்டு ஓவரில் 6 ரன்ஸ் எடுக்கிறாங்க ஆர்சிபி. ஓப்பனர்ஸாக கோலியும் படிக்கலும் இறங்குறாங்க. 4th ஓவர்லேயே நம்ம கோலி அவுட் ஆகிட்டாரு. அடுத்த ஓவரில் படிக்கலும் அவுட் ஆகிட்டாரு. 5th ஓவரோட முடிவில் 34 விக்கெட்ஸ். 9th ஓவரில் மேக்ஸ்வெல் அவுட்டு. 10th ஓவரோட முடிவில் 68 for 3. 15th ஓவர் பட்டீடர் அவுட்டு. அவர் எவ்வளோ ரனில் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31 ரன்ஸ் ஃபார் 22 பால்ஸில் எடுத்து அவுட் ஆயிருக்காரு. பட்டீடர் அண்ட் ஏவி டெவிலஸோட பார்ட்னர்ஷிப்பில் 50 ரன்ஸ் அடிச்சிருக்கு. ஸோ அந்த ஓவரோட முடிவில் பார்த்தீங்கன்னா 115 for 4 விக்கெட்ஸ். ஸோ 18th ஓவரோட சுந்தர் அவுட் ஆகிடாரு. 20th ஓவரில் ஸ்டோனிஸ் பவுலிங். ஏபிடியோட டோட்டல் ரன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 75 ரன்ஸ் ஃப்ரம் 42 பால்ஸ். நாட் அவுட்டர்லேயே அவர் இருக்கார். ஃபைனல் ஓவரில் மட்டுமே 23 ரன்ஸ் அடிக்கிறாங்க நம்ம ஆர்சிபி. ஸோ டிசிக்கு எவ்வளோ டார்கெட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 172 டார்கெட். ஸோ ஏபிடி மட்டும் 3, 4, and 5, 6 அடிச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. ஏபிடி 5000 ரன்ஸ் இந்த மேட்ச் மூலிமா ரீச் பண்ணிட்டாரு. ஐபிஎல்லையே 3288 பால்ஸில், ஐ மீன் 3288 பால்ஸில் இவ்வளோ ரன்ஸ் இவ்வளோ வேகமாக அடித்த ஒருத்தர் அப்படின்னா ஏபிடியே நம்ம சொல்லலாம். ஸோ டிசியோட ஃபர்ஸ்ட் ஓவரில் 7 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. 3rd ஓவரில் பார்த்தீங்கன்னா தவான் அவுட் ஆகிடுறாரு. அடுத்த ஓவர்லேயும் ஸ்மித் அவுட்டு. 5th ஓவர முடிவில் 35 for 2. 8th ஓவரில் 3rd விக்கெட் ஷா அவுட் ஆகாரு. டிசிக்கு 122 ரன்ஸ் ஃப்ரம் 72 பால்ஸ் அடிக்கணும். ஸோ 10th ஓவரோட முடிவில் 62 for 3. 13th ஓவரில் ஸ்டோனஸ் அவுட்டு. 15th ஓவரோட முடிவில் 106 for 4. ஸோ 42 ரன்ஸ் எடுக்கணும் இன்னும் 3 ஓவர்ஸில். ஸோ இதுக்கப்புறம் டிசி தோத்துருச்சு. ஆனால் அவங்க 170 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு ரன் வித்தியாசத்தை தான் அவங்க தோத்துருக்காங்க. ஸோ பேண்ட் மட்டும் அதில் 58 ரன் எடுத்திருக்காரு ஃப்ரம் 48 பால்ஸ். ஸோ இந்த மேட்ச்சில் ஜெயித்ததுனால நம்ம ஆர்சிபி பாயிண்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ டேபிள் ஃபஸ்ட்டில் இருந்த சிஎஸ்கே டேபிள் செகண்டுக்கு போயிடுச்சு. டேபிள் செகண்டில் இருந்த ஆர்சிபி டேபிள் ஃபஸ்ட்டுக்கு வந்துச்சு. ஆனால் டிசி ரிமைன்ஸ் சேம், 3rd பிளேஸ்லேயே டிசி அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ட்விட்டர் டைம். ஸோ செகண்ட் ட்வீட் பார்த்தீங்கன்னா, NDTV-யோட லைவ் ஸ்கோர்ஸோட ட்விட். ஸோ என்ன ட்விட்டரில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16.1 ஓவரில் ரிஷப் பந்தோட ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39 ரன்ஸ் ஃப்ரம் 37 பால்ஸ். ஸோ எட்மியரோட ரன்ஸ் 19 ரன்ஸ். ஸோ இவங்களுக்கு இன்னுமே 52 ரன்ஸ் இருக்குது ஃப்ரம் 23 பால்ஸ். ஸோ இவங்க அடிப்பாங்களோ இல்லையோ அப்படின்றது தான் வந்து NDTV லைவ் ஸ்கோர்ஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ட்வீட்ஸுமே இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐபிஎல் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஸ்டே டியூன் வித் உங்கள் கீர்த்தி. அண்ட் இதில் நான் கிளம்பிய நேரம் வந்தாச்சு. அண்ட் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோஸ், கண்டிப்பாக உங்கள் ஃபோனை தேடி வரும். இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னென்ன சஜஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் இதில் கிளம்புறேன். பாய் பாய் மக்களே.